உணவு மண்டலம், நரம்பு மண்டலம், மூச்சு மண்டலம், இரத்த மண்டலம், இதில் இருக்கும் கிருமிகளை சரி செய்து நமது உடலை என்றும் ஆரோக்கியமாய் வைத்திருக்கும் இந்த மலர்பானம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அல்லது கூகுள் பிளே ஸ்டோரில் ZARIRA அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அதுலேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆரோக்கியமாய் வாழ்வோம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். நன்றி. நீரிழிவு நோய், இந்த நோய்க்கு என்னதான் சாப்பிடலாம்? நிறைய பேர் கேக்குறாங்க, உங்க உடம்புக்கு என்ன சாப்பிடணும், எது சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எந்த வேலையை சாப்பிடணும் புரிஞ்சுட்டு சாப்பிடுங்க. அவருக்கு அது கொடுத்தார, நான் அதே ஃபாலோ பண்றேன்னு சாப்பிட்டு இருக்காதுங்க. உங்க உடம்பு வாகு வேறு, ஒவ்வொருத்தோட உடம்பு வாகு வேறு. உங்களுக்கு வேற டேஸ்ட் பிடிக்கும், நீங்க வாழ்ற என்விரான்மெண்ட் வேற, உங்க குடும்ப சூழ்நிலை வேற, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பழகிற விதம் வேற, நீங்க உங்க குடும்பத்தார்கிட்ட பழகிற விதம் வேற. ஒவ்வொருத்தரும், நீங்களும் சரி, உங்க மனைவியும் சரி, உங்க மக்களும் சரி, ஒவ்வொருத்தரும் பழகிற விதம் வேறுபடும், ஒவ்வொருத்தரோட எண்ணங்கள் வேறுபடும். அதாவது எனக்கு ஃபேமிலி ஹெரிடிட்டிலே டயபெட்டிஸ் இருந்தா ஒவ்வொருத்தரோட எண்ணங்களே வேற இல்லை, புரிந்துங்களா? அதனால அவருக்கு டாக்டர் அதை பிரஸ்கிரைப் பண்ணாரு, நானும் அதே தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். எல்லாருக்கும் ஒன்னா இருக்கவே இருக்க, ஒவ்வொருத்தரோட தனித்தன்மையை பொறுத்து, ஒவ்வொருத்தரோட கான்சியன்ஸ் லெவல், அவங்களோட உடம்பு வாக பொறுத்து, ஒவ்வொருத்தரோட சைக்காலஜிக்கல் கண்டிஷனை பொறுத்து தான் உணவை நீங்க அருந்தணும். இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், உணவு அருந்தாம 7 நாள் விரதம் இருந்தாலே இந்த இரத்த நாளங்கள்ல இருக்கிற எல்லா வித பிரச்சனைகளும் சீராயிடும். இருப்பீங்களா? முடியாது. ஏன் முடியாது? ஈஸியா இருக்கலாமே. நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம விரதம் இருக்கிறோம், ஒவ்வொரு ஏகாதசிக்கும் நம்ம விரதம் இருக்கிறோம். இதை கரெக்டா ஃபாலோ பண்றவங்களுக்கு நோய் வருமா? வரவே வராது. இன்னொரு பேருக்காக ஃபாலோ பண்றவங்களுக்கு கண்டிப்பா வரும் நோய். இந்த 7 நாள்ல ஈஸியா இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிற டயபெட்டிஸ்ல இருந்து, அதாவது நோய்வாய் பட்டவர்கள், இதுவரை கெமிக்கல் பாண்டு ட்ரக்ஸை எடுத்துருக்கவங்களுக்கு நான் சொல்றேன், புதுசா வரவங்களுக்கு இது தேவை கிடையாது. அவங்க அறிஞ்சு புரிஞ்சாலே போதும். 7 நாள் மினிமல் ஃபாஸ்டிங்ல இருந்தாலே போதும். நீங்க ஒரு நாளைக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு தான் அருந்த வேண்டும். அதுவும் சிறுதானிய உணவு வகைகள், பொங்கலாம் எடுத்துக்கலாம், ஒரு கிச்சடியா எடுத்துக்கலாம், ஆனா நல்லா வெந்து சாப்பிடணும். கூட துவையல் தான் மஸ்ட். எந்த வித துவையலையும் எடுத்துக்கலாம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், துவையல் சிலருக்கு எப்படி அரைக்கனே தெரியல, சட்னில சும்மா இஞ்சி இது பூண்டு போட்டுறாங்க. துவையலுக்கு என்னென்ன வேணும்? உப்பு, புளி, காரம், இந்த மூணுத்துல கண்டிப்பா. காரத்துக்கு நீங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க, சரிங்களா? அண்ட் தென் இஞ்சும் பூண்டும் கண்டிப்பா தேவை, ரெண்டுத்தையும் சுத்தி பண்ணி போடணும். பிளஸ் தேங்காய், தேங்காய் மஸ்ட், கொஞ்சம் கருவேப்பிலை மஸ்ட். இவ்வளவுதான் துவையல். தேங்காய் துவையல்னா தேங்காய் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு புதினா துவையல்னா புதினா துவையலுக்கும் தேங்காய் போடணும், புதினா லெவல ஜாஸ்தி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி துவையல்னா கொத்தமல்லி லெவல் ஜாஸ்தி போட்டுக்கோங்க, ஆனா தேங்காய் மஸ்ட். இப்படி நீங்க இத வந்து தாளிக்கணுமா, பச்சையாக்கணுமா? பச்சையாதான் பண்ணணும். துவையல தாளிச்சு பண்ணீங்கன்னா அது வேற, அந்த ஹேர்போட தன்மையே மறைஞ்சிடும். தேங்காவை தாளிச்சா போறீங்க, தேங்காவை தாளிச்சா எண்ணெய் ஆயிடும், புரிஞ்சுங்களா? அதனால கொத்தமல்லி எல்லாமே பச்சையா தான் போகணும். சப்போஸ் சிலருக்கு அது பச்சை வாடை பிடிக்கல, அரைச்சதுக்கு அப்புறமானா பிடிக்கும், ஏன்னா அதுல இஞ்சி போட்டிருக்கீங்க, பூண்டு போட்டிருக்கீங்க, இந்த ரெண்டோட ஸ்மெல்லு டாமினேஷன் ஆகிருக்கும், புரிஞ்சுங்களா? சப்போஸ் வேணா அந்த அரைச்ச துவையலுக்கு மேல கொஞ்சம் எண்ணெயை போட்டு, கொஞ்சம் கடுகு போட்டு, ரெண்டு கருவேப்பிலை போட்டு போச்சு, அதை அந்த எண்ணெயை போட்டு போத்துட்டுங்க. பச்சை வாசனை இருக்காது உங்களுக்கு. இந்த துவையில கண்டிப்பா சாப்பிட்டாகணும். தேங்காய் துவையல் சாப்பிடலாம், புதினா துவையல் சாப்பிடலாம், கொத்தமல்லி துவையல் சாப்பிடலாம், பருப்பு துவையலும் இருக்கு.
கடலைப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சு அதெல்லாம் அரைப்பாங்க சிலர். இந்த துவையல் தான் உங்களுக்கு இந்த பிளட் சுகர் லெவலை சரி பண்ணும். ஏன்னா தேங்காய்க்கு தாயின் பால் குணம் உண்டு. இப்பேற்பட்ட இந்த துவையலை சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக 7 நாள் பிளட் சுகர் லெவல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சரியாகும். இந்த சக்கரை வேலையிலிருந்து நீங்கள் நிவர்த்தி ஆகலாம். அந்த மற்ற 2 நேரம் என்ன சாப்பிடணும்?